ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நினைத்தால இனிக்கும் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சித்தார்த்தும் தமன்னாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு அதனால் காரில் போயிட்டுருக்காங்க. தமன்னாட்ட வந்து சித்தார்த் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்கிட்ட இருக்க வேறு லேப்டாப்பில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, நான் அதை வச்சுட்டு எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணு சித்தார்த், எனக்கு ஏதோ நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமன்னாவும் பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூமி வேகமாக ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்காங்க. அவங்க ஸ்கூட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக நம்ம சித்தார்த் கார்லேயே வந்துட்டு கரெக்டாக மோதிடுறாங்க. கீழே விழுந்தோடனே சித்தார்த் யாரும் விழுந்துட்டாங்கன்ட்டு கட கட கடன்னு இறங்கி வந்து பார்த்தா நம்ம பூமி, ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அதுவும் கரெக்டாக என் காரில் தான் வந்து நீ விழுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே வந்துட்டு பொம்மி வந்துட்டு, சார் சார் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க வேம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லப்புடப்பு வந்துட்டு கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏ அது லேப்டாப் டி, அது எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு, சரி அதுதான் உங்கள் சரியாயிடுச்சு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை வாங்கி பார்க்குறான், பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. ஈ ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தானே, அதுக்கப்புறம் நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போகணும் பொம்மி வீட்டுக்கு, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்மநாதன் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த பொம்மி எங்கே போனால், நான் வந்து அதிர்சம் ஆர்டர் கொடுத்துருந்தேன் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக, அவள் வந்து அதை கூட செய்யாமல் கரெக்டான நேரத்தில் டெலிவரி கொடுக்காமல் அவள் எங்கே போனானே தெரில, அவனும் எனக்கு வந்து எத்தனை தடவை கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான் தெரியுமா அப்படின்னோடனே அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏ பொம்மி அந்த மாதிரி செய்ய மாட்டாடா, ஏதாவது அர்ஜென்ட்டான வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா பொம்மி வந்துடுறாங்க. பொம்மி வந்துட்டு பொம்மி வந்தோடனே அவளை வந்து திட்டுறாங்க. அவர் திட்டினோன்னு என்ன பண்ணுறது, பொம்மிக்கு வந்துட்டு ஐயோ நம்ம தான் சித்தார்த், அவர் வேம்பு சாரோட லேப்டாப்பை வந்து கீழே போட்டோம் அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை இன்னும் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பயந்து போயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு எதுக்கு அவளை திட்டிகிட்ருக்கீங்க, அவள் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணா, அவங்களுக்கு தெரியுமா, அவளால் தான் எனக்கு இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு என் கைக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அவள் கையில் எவ்வளோ அடிபட்டுருக்கு அதை யாரும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நான் உன்னை ஹாஸ்பிட்டல் போக சொன்னேன், போகலையா நீ, இரு நான் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே நம்ம பொம்மி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க தாத்தாட்ட வந்துட்டு, தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா அவரை வந்து எனக்கு வந்துட்டு மருந்து போட சொல்ல வேணான்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் போய் முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அனுப்பிச்சி வச்சுறாரு. அது இது பண்ணோன்னே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஹே பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவங்களுக்கு வந்து லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தானே எனக்கு ஒரு மாதம் கூட இல்லை, ஒரே நாள்லேயே வந்துட்டு நம்ம பொம்மியை நீ மேலே லவ் வந்துடும் போலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.